வணக்கங்க எல்லாத்துக்கும். என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாங்க. நான் இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா, கோதுமை பாயசம் செஞ்சு காமிக்க போறேங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. கோதுமை பாயசத்துக்கு பாருங்க, நான் எந்த மாதிரி கோதுமை எடுத்து வச்சிருக்கேன்னா, கோதுமை குரணை எடுத்து வச்சிருக்கிறேங்க. நல்லா பாருங்க, இது ரவை கிடையாதுங்க, கோதுமை குரணை. இப்ப கடைகள்ல வந்துங்க இந்த மாதிரி குரணையே விக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த கோதுமை குரணை இல்லைன்னா நீங்க முழு கோதுமையிலேயே செய்யலாம். மிக்சியில ஒரு சுத்து விட்டு உடச்சும் கூட பாயசம் பண்ணலாங்க. இப்ப நான் வந்துங்க இந்த கோதுமை குரணையில செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு பாருங்க, ஒரு கப்பு குவிச்சு அளந்து எடுத்துக்கிறேங்க. இந்த கோதுமை குரணைய கழுவிக்கலாங்க. பாருங்க, இதுல பொட்டு மாதிரி எல்லாம் இருக்குங்க. ரெண்டு தடவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவிடுங்க. பொட்டெல்லாம் இருக்குது பாருங்க. கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க, ஒரு மணி நேரம் இருக்கட்டுங்க. கோதுமை குரணை ஊறிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா, பாருங்க இந்த பாயசத்துக்கு வந்துங்க தேங்காய் பால் ஊற்றி செஞ்சாதாங்க நல்லா இருக்கும். தேங்காய் எப்படி இருக்கணும்னா, நல்லா வர தேங்காயை எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கப்பு கோதுமை குரணைக்கு மீடியமா இந்த மாதிரி ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இப்ப தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இந்த பாயசத்துக்கு தேங்காய் பால் எப்படி எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாலும் 200 ml வரணுங்க, செகண்ட் குவாலிட்டி பாலும் 200 ml வரணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பால் பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாருங்க. இந்த டம்ளர் வந்துங்க 200 ml பிடிக்குங்க. செகண்ட் குவாலிட்டி பால் எடுத்தாச்சுங்க. தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்னா, வெள்ளை பாகு வச்சுக்கலாங்க. இப்ப நம்ம கோதுமை குருணை எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்புல ஒரு கப்பு கோதுமை குருணைக்கு 2 கப்பு வெள்ளை எடுத்து வச்சிருக்கிறேங்க. பாருங்க, இதுக்கு பதம் எல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லைங்க. அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சு வடிகட்டுனா போதுங்க. வெள்ளம் பாருங்க நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி கொதிக்கணுங்க. இப்ப ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. கோதுமை குரணை ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க. இப்ப வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்ம கோதுமை குரணை எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கப்புல 6 கப் தண்ணிங்க இதோட சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 6 விசில் விட்டுருங்க. 6 விசில் வந்து நிறுத்தி இருக்கிறேங்க. இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாங்க. பாருங்க, கோதுமை குரணை எல்லாம் பாருங்க நல்லா வெந்திருக்குது பாருங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னாங்க, நம்ம வடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை பாகுவை இதோட சேர்த்து கலக்கிக்கலாங்க. பாருங்க, இந்த வெள்ளை பாகு ஊத்துன பிறகு கோதுமை குரணைக்கு இந்த பாகுக்கு ஒட்டாத மாதிரி இருக்குங்க. நல்லா கைவிடாம இந்த மாதிரி கலக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி கலக்கும் போது அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு கலக்குங்க, அடி பிடிக்க கூடாதுங்க. கைவிடாம கலக்கணுங்க. 10 நிமிஷம் ஆகுங்க. என்ன ஆகுனாங்க, இந்த கோதுமை வந்துங்க இந்த பாகோட நல்லா வெந்து கெட்டிப்படுங்க. இந்த வெள்ள பாகோட வேக வச்ச கோதுமை குரணை பாருங்க, 15 நிமிஷம் கலக்கணுங்க, நல்லா கெட்டிப்பட்டுருச்சுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, செகண்ட் குவாலிட்டி பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலை இதோட சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு இதே மாதிரி கை வச்சு நல்லா கலக்குங்க. ஒன்னும் பிறுக்கவெல்லாம் ஆகாதுங்க, நல்லா கை வச்சு கலக்குங்க. அடுப்பு மட்டும் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பால் ஊத்துன பிறகு நல்லா இப்படி கொதிக்க விடணுங்க. இப்ப என்ன செய்யறீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி விட்டுக்கோங்க. பாயசம் நல்லா வாசனையாவும் இருக்குங்க, டேஸ்டாவும் இருக்குங்க. நல்லா கலக்கி விடுங்க. பாருங்க, செகண்ட் குவாலிட்டி பால் ஊத்துன பிறகு லேசா நுரக்கட்டி இருந்தது பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுங்க. 10 நிமிஷம் கலக்குனேன். கலக்குன பிறகு நுரையெல்லாம் ஒண்ணும் இல்ல பாருங்க. பாயாசம் பாருங்க நல்லா கெட்டி ஆயிருச்சு பாருங்க. கோதுமையும் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பால் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாலை இதோட சேர்த்திருங்க. சேர்த்திட்டு 7 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கிறாங்க சர்க்கரையோட சேர்த்து, அதை இதோட சேர்த்திருங்க. சேர்த்திட்டு ஒரு கலக்கு கலக்கி விடுங்க. லேசா சூடானா மட்டும் போதுங்க, கொதிக்க வேண்டியது இல்ல. இப்படி நல்லா கலக்கி விடுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பால் சேர்த்துன வரைக்கும் இந்த மாதிரி லேசா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்ப என்ன செய்யறீங்கன்னா, அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க, அவ்வளவுதாங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்னா, தவா வச்சுட்டு நெய் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. இந்த கோதுமை பாயசத்துக்கு பாருங்க, தேங்காய் இந்த மாதிரி லேசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, நல்ல வாசனையாவும் இருக்குங்க. நல்ல நெய்யில பொன்னிறமா வறுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி பாதி வறுத்து வர என்ன செய்யறீங்க, கொஞ்சமா முந்திரிங்க, அதையும் இதோ நெய்யோடையும் சேர்த்து வறுத்துருங்க. தேங்காய் எல்லாம் பொன்னிறம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமா திராட்சை சேர்த்துக்கோங்க. இதையும் இந்த நெய்யிலேயே வறுத்துருங்க. வறுத்தாங்க, இந்த நெய்யோடைய அப்படியே பாயசத்தில் சேர்த்திருங்க. சேர்த்திட்டு ஒரு கலக்கு கலக்கி விடுங்க.
கோதுமை குரண பாயசம் பாருங்க, சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப நீர்க்கவும் இல்ல பாருங்க, கோதுமையும் நல்லா வெந்திருக்குதே, கெட்டியாவும் இருக்குது பாருங்க, அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க. கோதுமை பாயசம் பாருங்க, சூப்பரா வந்திருக்குது பாருங்க. கோதுமை குரண பாருங்க, கொஞ்சமா தான் நம்ம எடுத்தா பாயசம் பாருங்க எவ்வளவு வந்திருக்குதுன்னு. எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. இந்த பாயசம் செய்யும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, தேங்காய் பால் சேர்த்து செய்யுங்க, நல்லா கலக்கி விடுங்க. இது பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் இந்த அளவுலயே செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.